வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க அடுப்புல. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. 3 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா பொடியா கட் பண்ணி 3 தக்காளி ஆட் பண்றேங்க. புரோக்கன் கேஷ்யூ போட்டுக்கிறேங்க. இதுல முந்திரி பருப்பு போட்டதால பாத்தீங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்கா வருங்க, அதனாலதான் நம்ம இந்த முந்திரி பருப்பு சேர்க்கிறோம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நல்லா ஆற வச்சு ஜார்ல போட்டு அரைச்சிடலாங்க. இப்ப ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப திரும்ப அதே பேன் வச்சுக்கலாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க, அதை ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்க ஆர்டினரி மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. இது கலருக்காக தாங்க நான் ஆட் பண்றேன். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப ஜார்ல கொஞ்சம் அங்கங்க இருக்குங்க, அதையும் வாஷ் பண்ணி இந்த தண்ணி இதுல ஊத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோங்க நல்லா. இப்ப நம்ம மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அது அந்த மிளகாய் தூள்ல இருக்க அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்ப பாருங்க மூடியை திறந்துட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கேங்க, அதை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க. ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணலாங்க கொஞ்சமா. இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க, கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்ப மூடி போட்டு 1 நிமிஷம் குக் ஆகட்டும். ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டுறாதீங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல பட்டர் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.